வணக்கம் அன்பு நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் இளங்கோவன் பேசுகிறேன். இஸ்ரேல் ஹமாஸ் இந்த போரில் பார்த்தோன்னா நாளுக்கு நாள் ஒவ்வொருத்தங்களும் ஒரு ஒருத்தங்க அகைன்ஸ்டாக அவங்க சொல்கிறத பார்க்கும்போது, ஃபஸ்ட்டு இஸ்ரேல் பார்த்திங்கன்னா ஹமாஸ்க்கு நாங்கள் கொடுக்குற பதிலடி அவங்க எத்தனை ஜென்ரேஷன் தாண்டினாலும் இந்த பாதிப்பு இருக்கும் அப்படின்ற அளவுக்கு அவங்க சொல்கிறாங்க. ஸோ இன்னமும் அவங்க அந்த போரை ஃபுல் அஃபென்சிவாக கண்டினியூ பண்ணுறாங்கன்றதை பார்க்குறோம். இன்னொரு பக்கம் ஈரான் எப்படியாவது நாங்கள் வந்து அந்த இஸ்ரேல் அந்த ஜியோனிஸ்ட் இல்லாத அளவுக்கு நாங்கள் அங்கே வந்து டிஸ்ட்ராய் பண்ணுவோம் அப்படின்ட்டு அவங்களும் அவங்க வந்து பதிலுக்கு சொல்கிறாங்க. அடுத்து அமெரிக்கா நம்ம எடுத்துக்கணுன்னா எப்படியாவது இஸ்ரேலை காப்பாற்றியாகணும், அது அட் எனி காஸ்ட் அவங்க வந்து ஃபுல் சப்போர்ட் இஸ்ரேலுக்கு தான் அப்படின்ற அளவுக்கு அவங்களும் வராங்க. ஸோ இந்த மூணு பேரும் எப்படி இந்த அளவுக்கு இன்டர்லாக் ஆனாங்க? ஒரு பக்கம் பார்த்தோன்னா டாமினன்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் வந்தாங்கன்னா கூட எப்படி எல்லா இடத்துலையும் அவங்களோட ப்ராக்ஸிஸ் நீங்கள் வந்து நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு இப்போ ஒரு நாடு ஒரு ரெண்டு மூணு நாட்டில் ப்ராக்ஸி வைக்கலாம். அவங்க இவங்கள பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற சிரியா, லெபனான், ஈராக் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை ஹவுத் ஹேமன் ஹவுதிஸ் இது மாதிரி நிறைய நாடுகளில் இவங்களோட ப்ராக்ஸிஸ் எப்படி இந்த அளவுக்கு வந்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா. ஸோ அவங்க வந்து பார்த்தோம்னா இந்த மிடில் ஈஸ்ட்டில் எக்கச்சக்கமான ட்ரூப்ஸ் வச்சுருப்பாங்க. நீங்கள் யூரோப் இல்லை ஏஷியா விட அங்கேயுமே அதிகமாக ட்ரூப்ஸ் வச்சுருப்பாங்க, 46,000 கிட்ட ட்ரூப்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ அதெல்லாம் புல் பண்ணிக்கணும், மிடில் ஈஸ்ட்லேருந்து படைகளை விலக்கணும், குறிப்பாக ஈராக்லேருந்து விலக்கிக்கணும்லாம் கூட அவங்களுடைய பிரசிடென்ட்லாம் அடிக்கடி அதை மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க தேவை அங்கே என்ன இருக்குது? இன்னமும் வந்து இப்போ ஆப்கானிஸ்தானை அவங்க விட்டுட்டாங்க, அதேமாதிரி மிடில் ஈஸ்ட்டில் வந்து அவங்க ஏன் விடாமல் இருக்காங்க? ஏன்னா அவங்க ஈஸியாக வேணும்னா விட்டுட்டு போயிடலாம் மிடில் ஈஸ்ட்டில். ஏன்னா அவங்க இன்றைக்கி வந்து ஒரு 1970s இருந்த அளவுக்கு ஆயிலை நம்பி இல்லை, ஏன்னா அவங்களோட ஓன் ஆயிலே இருக்குது, மீனிங் மிடில் ஈஸ்டோட ஆயிலை நம்பி அவங்க இல்லை. ஸோ அப்போ ஈஸியாக அவங்க வெளியில் வந்துடலாம். ஆனால் அதையும் தாண்டி அவங்க ஏன் அந்த மிடில் ஈஸ்ட்டில் அவங்களுடைய தேவை எங்கே என்ன இப்படி இருக்குது? ஸோ இஸ்ரேலை பொறுத்த அளவுக்கு எக்ஸிஸ்டன்ஸ், ஸோ அவங்க வந்து இந்த ஃபைட் அவங்களுக்கு கண்டிப்பாக பண்ணியே ஆகணுன்ற ரேஞ்சுக்கு அவங்களுடைய தரப்பு இப்படி இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்து என்ன இவங்களுடைய மூணு பேர் இன்டர்லிங்க் ஆகிறத பற்றி தான் ஷார்ட்டாக நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் நம்ம ஈரானை எடுத்துக்கணும்னா அவங்களுக்கு வந்து ஒரு குளோரியஸ் பாஸ்ட், நம்ம வந்து பெர்ஷியா அப்படின்லாம் சொல்லிட்டு ஒரு பெரிய நிலப்பரப்பு, பெரிய மக்கள் தொகையை வந்து கட்டுக்குள்ளே வச்சுருந்தவங்கலாம் அவங்களுடைய ஹிஸ்ட்ரியை பார்த்துருப்போம். ஆனால் அந்த மாடர்ன் ஹிஸ்ட்ரியில் பார்க்கும்போது அவங்களுடைய எண்ணெய் வளம் தான். ஸோ யூகே யூஎஸ் எல்லாமே அவங்களுடைய இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சு அவங்களுடைய ஆயில் கம்பெனிலாம் அங்கே வச்சுருந்தாங்கன்ட்டு பார்க்குறோம். ஸோ இதுக்காக ஆட்சி மாற்றங்களே அங்கே வந்தது. முகமது மொஸ்டாக் அப்படின்ற ஒரு டெமோக்ராட்டிக்காக எலெக்டடான பிரசிடென்ட் வந்து ஆட்சியிலேருந்தே சிஏஏவால் அகற்றப்படுவார். காரணம் அவங்களுக்கு அந்த அவர் என்ன பண்ணியிருப்பார்னா அந்த எண்ணெய் வளம் அந்த கம்பெனிஸ்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் நாட் புது அதை நாட்டுடைமை ஆக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார், டேக்ஸை நீங்கள் அதிகமாக கட்டணும்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அப்படி அதுக்கு எதிர்க்கிறதுனால அவரை வந்து ஆட்சியிலேருந்து அகற்றிட்டு அவங்களுக்கு சாதகமான மீனிங் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸுக்கு சாதகமான முகமது ரெசா பல்லவின்றவர் தான் ஆட்சிக்கு வர்றார். ஸோ அவர் வந்து கிட்டத்தட்ட அதுக்கப்புறம் ஒரு 20 இயர்ஸ் அவங்களுக்கு சப்போர்ட்டாகவே இருந்துகிட்ருப்பாருன்ட்டு பார்க்குறோம். ஸோ இதன் காரணமாக தான் மற்ற அரபு நாடுகள்லாம் பார்த்திங்கன்னா அடிச்சு பிடிச்சி ஈரான் இஸ்ரேல் கூட சண்டை போட்டுட்ருவாங்க. நீங்கள் 1948 பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் கூட வந்து வம்புக்கு சண்டைக்கு வந்து எல்லா சண்டையிலையும் நிற்கிறது யார் அப்படின்னு பார்த்தோன்னா மற்ற அரபு நாடுகள் தான். ஆனால் ஈரான் அந்த இடத்துல போயே இருக்க மாட்டாங்க. இன்றைக்கி நம்ம பார்த்தோன்னா அப்படியே நிலைமை அப்படியே சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ அப்படியே சுற்றி விட்ட மாதிரி இவங்க ஈரான் மட்டும்தான் பாலஸ்தீனுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, மற்ற அரபு கண்ட்ரீஸ்லாம் இன்றைக்கி வந்து இஸ்ரேல் கூட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பில் போகிறதுக்கான அக்ரிமெண்ட் ஆப்ரஹாம் அக்ரிமெண்ட்டாக இருக்கட்டும் இல்லை நிறைய அக்ரிமெண்ட்ஸ்லாம் வந்து கேம்ப் டேவிட் இந்த மாதிரி நிறைய அக்ரிமெண்ட்லாம் அந்த இடத்துல நடக்குன்றத நம்ம பார்க்குறோம். இன்ஃபேக்ட் நமக்கு இன்னொரு விஷயத்தை பார்க்கணும், இஸ்ரேலுக்கு அவங்க பக்கத்தில் இருக்க மற்ற கண்ட்ரிஸ் அரபு நாடுகள் எல்லாமே ஒரு அதாவது நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இல்லை, எனிமி ரேஞ்சுக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா இவங்க வந்து ஷியா ஈரான்ன்றும் மற்றவங்க வந்து சன்னி அப்படின்றதுனால நீங்கள் வந்து அதே மாதிரி பார்த்தோன்னா ஆனாலுமே அவங்க வந்து பார்த்தோன்னா பாலஸ்தீனத்தை வந்து அவங்க வந்து சன்னி முஸ்லீமாக இருந்தாலும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ அந்த ஈரான் ஏன் இந்த விஷயத்தை நம்ம சொல்கிறோன்னா ஈரானை கரெக்டாக சுற்று போட்டிருப்பாங்க அமெரிக்கா. எந்தெந்த இடம் நீங்கள் ஈரானோட மேப்பை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அவங்களுக்கு சுற்றி இருக்கிற நாடுகள்லாம் ஆப்கானிஸ்தான் இருப்பாங்க, பாகிஸ்தான், அதுக்கப்புறம் வந்து மற்ற நாடு அங்கே எங்கெங்கெல்லாம் ஈராக் இருப்பாங்க. ஸோ இப்போ அப்புறம் அந்த கடல் வழி இருக்கும். ஸோ இப்போ இது எல்லாத்துலேயுமே பார்த்தோன்னா அமெரிக்காவோட ப்ரெசன்ஸ் இருக்கும். ஸோ அப்போ அமெரிக்கா வந்து ஃபுல்லாக ஈரானை சுற்றி வளைச்சி தான் இருப்பாங்கன்றத பார்க்குறோம். ஸோ இப்படிப்பட்டவங்க அந்த ஏரியாவில் டாமினேட் பண்ணணும் அப்படின்னும் போது அவங்களுக்கு இருக்கிறது மூணே மூணு அம்சம். மிலிட்ரியாக அவங்க வந்து நம்பர் ஒன்னாக வரணும், அதுக்கடுத்தது பார்த்தோம்னா டிப்ளமசிலையும் வந்து நம்பர் ஒன்னாக வரணும், அதுக்கடுத்து அதையும் தாண்டி எக்கனாமிலையும் வரணும். ஸோ இப்போ இது எல்லா ஆஸ்பெக்டையும் இருந்தால் தான் ஒருத்தவங்க வந்து ஒரு பெரிய அளவே வர முடியும். ஸோ இப்போ மிலிட்ரி பவரை அவங்க எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அந்த ரீஜன்லன்னு பார்க்கும்போது இந்த THHH சொல்லுவோம் இல்லையா, ஹெஸ்புல்லா, ஹமாஸ், அதுக்கப்புறம் ஹவுதீஸ், அப்புறம் ஈராக்கில் நிறைய குரூப். ஸோ இப்போ இப்படிலாம் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க ப்ரெசன்ஸை வச்சு இப்போ டைரக்ட் ஸ்ட்ரைக்கே அவங்க வந்து நிறைய இடத்துல நடத்துகிறாங்க. பார்க்குறோம் பாகிஸ்தானில் வந்து மிசைல் அட்டாக் நடத்துகிறாங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல நடத்தி அவங்க மிலிட்ரியோடைய ஸ்ட்ரென்த்தை ஒரு பக்கம் காட்டுறாங்க. ஸோ அப்போ இன்னொரு செகண்டுன்னு பார்க்கும்போது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா டிப்ளமசி. ஸோ அப்போ ஒரு கட்டத்தில் அந்த நியூக்ளியர் டீல்லேருந்து வெளியே வராங்கன்னும் போது ஐசோலேட் ஆகிட்டு அவங்களுக்கு மேலே பெரிய சேங்ஷன்ஸ்லாம் இருக்குது ஈரான் மேலே. ஸோ அப்போ அதை தாண்டி அவங்க வரணுன்னா
ஸோ இப்போ தனிச்சு விடப்பட்டாங்கன்னு சொன்னாச்சு. ஆனால் இப்போ பார்த்தோன்னா நம்ம சைனா கூட அந்த ஷாங்காய் கோஆப்ரேஷனில் அவங்க ஜாயின் பண்ணியிருப்பாங்க, பிரிக்ஸில் ஜாயின் பண்ணியிருப்பாங்க, நிறைய நாடுகள் கூட வந்து பார்த்துருப்பு பேசுவாங்க. ஸோ இப்போ அதுக்கடுத்தது வந்து ரஷ்யா கூட பேசுவாங்க, அதுக்கடுத்தது நார்த் கொரியா. ஸோ இப்போ இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக இவங்களுடைய இம்பார்ட்டன்ஸ் இல்லை அலைன்ஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போயிருக்காங்கன்றதை நம்ம பார்க்குறோம். ஸோ அதுக்கு அப்போ டிப்ளமஸிலையும் இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக வராங்கன்னு பார்க்குறோம். அப்படி தேர்டாக நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா எக்கானமி. ஸோ எக்கானமியில் இவங்க பெரிய அளவு அந்த சேங்ஷனால் டவுன் ஆகிட்டாங்கன்னு பார்க்குறோம். இங்கே இவங்க எக்கானமி கிராஃபை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சவுதிக்கு ஈக்குவலாக வந்திருப்பாங்க 2010 அந்த ரேஞ்ச் வரைக்கும். ஆனால் அதுக்கு அடுத்தது பார்த்தோன்னா அங்கே இருக்கிற அந்த சேங்ஷன்னால் பெரிய அளவுக்கு இவங்க அடி வாங்கி ரொம்பவே பின்னுக்கு போயிருப்பாங்க. ஆனாலுமே நம்ம கூகுளில் சர்ச் பண்ணும்போது ஒரு விஷயம் பார்த்தது என்னென்னா லிட்ரஸி ரேட். நான் எனக்கு ஒரு தாட் வந்துச்சு அங்கே படித்தவங்க எத்தனை பேர் இருப்பாங்க அப்படின்றதுக்காக. ஆனால் அதை பார்க்கும்போது ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னென்னா 88% கிட்ட ஒரு பெரிய கண்ட்ரிஸ் இல் கூட இல்லாத அளவுகளில் அவங்க வந்து படித்தவங்களோட எண்ணிக்கை ஈரானில் அதிகமாக இருக்கிறாங்கன்றத நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ அதுலேயும் அவங்க வந்து லிட்ரஸி ஹெல்த் கேர் இதில் இம்ப்ரூவ் ஆகிறாங்கன்னு பார்க்குறோம். ஸோ இப்போ ஓவராலாக அந்த ஏரியாவில் டாமினேட் ஆகணும், அதை வந்து ஃபுல் அதாவது ஃபுல் டாமினேட் இவங்க கண்ட்ரோலில் கொண்டு வரணுன்ற ரேஞ்சுக்கு ஈரான் இங்கே வராங்கன்றத நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ ரெண்டாவது நம்ம யூஎஸ்ஐ எடுத்துக்கணும். ஸோ இப்போ யூஎஸ்ஐ பொறுத்த அளவுக்கு 1970s பார்த்தோம்னா இவங்களுக்கு ஆயில் தேவை, இவங்க இங்கேருந்து தான் மெஜாரிட்டியான ஆயில். ஸோ இப்போ அப்போருந்தே இவங்களோட ப்ரெசன்ஸ் இங்கே இருந்ததுன்னு பார்க்குறோம். ஸோ மெயினாக அவங்க வந்து இஸ்ரேலுக்கு ஃபுல் சப்போர்ட்டாக வர்றது என்னென்னா அங்கே இருக்கிற இந்த எனிமீஸ் எல்லாத்தையுமே இஸ்ரேலை வச்சு கொஞ்சம் கண்ட்ரோலில் கொண்டு வருவாங்க அப்படின்ட்டு தான். ஸோ இப்போ அந்த ஆஸ்பெக்ட்லேயும் வருவாங்க. ஸோ இப்போ எல்லாருமே மெயினாக சொல்கிறது ஆயிலுக்காக தான் அமெரிக்கா மிடில் ஈஸ்ட் போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதையும் தாண்டி முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா அவங்க மிடில் ஈஸ்ட் போனதுக்கு காரணம் வந்து வெப்பன். ஸோ வெப்பனை வந்து நிறைய சேல்ஸ் வந்து மிடில் ஈஸ்ட்டில் இருக்கும். இப்போ உதாரணமாக என்னென்னா ஹை எண்டு வெப்பன் எல்லாமே இஸ்ரேல் கொடுப்பாங்க, அதை விட டவுன் கிரேடான வெப்பனை தான் மற்ற கண்ட்ரிஸ் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு கூட ஒரு ஜென்ரல் நியூஸ் வந்து அந்த சொல்லுவாங்க. ஸோ அது காரணம் எப்பயுமே இஸ்ரேலை ஆன் டாப் வச்சுன்னுட்டு. ஸோ அப்போ அதுக்கு ஈக்குவலான வெப்பனை மற்ற நாடுகளுக்கும் சேல்ஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் என்னென்னா இவங்களுக்கு வெப்பன் சேல்ஸ் எக்கச்சக்கமாக. ஸோ யார் யாரெல்லாம் இவங்களுக்கு வெப்பன் சேல்ஸ் பண்ணால் அங்கே இருக்கிற சவுதி, குவைத்து, யுஏஇ எல்லா நாடுகளுக்கும் இவங்க பண்ணுவாங்க. ஸோ அவங்களாம் இதை வாங்குறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைய வரைக்குமே நீங்கள் பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியா இஸ்ரேல் கூட ஒரு கையெழுத்து ஆகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு ரெண்டு பேரும் ஒப்பந்தத்தில், ஆப்ரஹாம் ஒப்பந்தம் மாதிரி. அதுக்கு மெயின் ரீசனே எந்த எதை பேஸ் பண்ணி அப்படின்னா அமெரிக்கா வந்து ஒரு நேட்டோ மாதிரி ஒரு சப்போர்ட் எங்களுக்கு கொடுக்கணும். நேட்டோன்னா அங்கே நேட்டோ அங்கே வர முடியாது, பட் நேட்டோ மீன் அவங்க எப்படி ஜப்பானுக்கோ இல்லை வந்து சவுத் கொரியாவுக்கோ கொடுத்தாங்களோ எல்லா எது நடந்தாலும் நாங்கள் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுவோன்ற ரேஞ்சுக்கு. ஸோ அதே மாதிரியான ஒரு ஒப்பந்தம், அதாவது மிலிட்ரி ஒப்பந்தம் எங்களுக்கு வேணும் அப்படின்ற ரேஞ்சுக்கு தான் சவுதி அரேபியா கேட்டிருப்பாங்க. ஸோ இப்போ ஏன்னா இப்போ இந்த இடத்துல வந்து மற்ற பிளேயரால் அமெரிக்காவோட எம்டி பிளேயர் அமெரிக்கா அந்த இடத்த விட்டுட்டு போனாங்கன்னா ஃபில்ஃபில் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தோன்னா ரஷ்யாவாலேயோ சைனாவாலேயோ இமீடியட்டாக அதை ரீப்ளேஸ் பண்ண முடியாதுன்னு சொன்னோம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக சைனா அந்த ரீஜனில் வந்துட்டுருக்காங்க, ஈரானை வச்சு சவுதி அரேபியாவோட பேச்சுவார்த்தைலாம் நடத்துகிறாங்க, இதெல்லாம் அவங்க பண்ணால் கூட அந்த வெப்பன் கொடுத்து ப்ரொடெக்ஷன் கொடுக்கறது. ஸோ இந்த ரேஞ்சுக்கு மற்ற கண்ட்ரிஸ் ரஷ்யாவோ இல்லை இவங்க சைனாவாலேயோ அந்த இடத்துல பண்ண முடியாது. ஸோ அதனால தான் அதை உணர்ந்து கிங்டம் தான் இன்னி வரைக்கும் வந்து யூஎஸ்கிட்ட இந்த ப்ரொடெக்ஷனுக்காக கேட்குறாங்க. ஸோ அப்போ இவங்களோட தேவை நம்ம ஏற்கனவே ஈரானோட தேவையை சொல்லியாச்சு அந்த டாமினன்ஸ் அப்படின்னு சொல்கிறது. யுஎஸோட தேவைன்னு பார்க்கும்போது ஃபுல் ஃப்ளெஜாக அங்கே வந்து ஆயில் செகண்டரி தான், வெப்பன் சப்ளை அதுக்கடுத்து செகண்ட். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கும்போது அவங்க வந்து எப்பயுமே வந்து இஸ்ரேலுக்கு ஃபுல் சப்போர்ட் அட் எனி காஸ்ட் அப்படின்றது தான், ஃபுல் ஃப்ளெஜ் சப்போர்ட் இஸ்ரேலுக்கு இருக்கிறது. ஏன்னா மற்ற அவங்களுக்கு எனிமி கண்ட்ரி சொல்கிறதே சைதான் 1 அப்படின்னு அமெரிக்காவையும் சைதான் 2 இஸ்ரேலுன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு பெரிய அளவில் இருக்கும் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும். ஸோ இப்போ அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கும் இந்த ரீஜனில் அவங்க இருக்கணும் அப்படின்றது தான். ஸோ இப்போ இந்த ஒவ்வொருத்தரும் ஒரு இதோடு வராங்களே இதெல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா பெரிய அளவுக்கு வந்து அமெரிக்கா அவங்களுடைய டிப்ளமசியில் கொஞ்சம் இந்த இஸ்ரேல் ஹமாஸ் போகிறனால கொஞ்சம் பின்னடைவு ஆகிறாங்கன்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா நிறைய கருத்து கணிப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ நியூ வேர்ல்டு ஆர்டர்ன்ற விஷயத்தை வந்து ரஷ்யா தான் பேசிகிட்டு இருப்பாங்க. இப்போ மற்ற கண்ட்ரிஸ் இந்த பிரச்சனையினால் பேச ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு காரணம் என்னென்னா இந்த போரை வந்து நிறுத்தவே முடியல யுனைடெட் நேஷனால். ஏன்னா யாராவது ஒருத்தவங்க வீட்டோவை போட்டு ஏதோ ஒன்று பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ புது வேர்ல்டு ஆர்டர், ஏன்னா இது வரைக்கும் வந்து வேர்ல்டு போலீஸ் வேர்ல்டு சூப்பர் பவர் அப்படின்னு இந்த அமெரிக்காவில் கூட இதை இமீடியட்டாக நிறுத்த முடியல. ஸோ அப்படின்னும்போது ஒரு புது வேக்கம் அங்கே இல்லை வந்து நியூ வேர்ல்டு ஆர்டர் வரணும் அப்படின்ற ரேஞ்சுக்கான குரலும் எழுது அதுவுமே வந்து அவங்களுக்கு பின்னடைவு அப்படின்றது தான் நம்ம பார்க்கணும்.
இப்போ இந்த இடத்துல பார்க்கும்போது ஈரான் அவங்களுக்கான கோல்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக அச்சீவ் பண்ணுறாங்க. ஸோ ஈராக்லேருந்து அமெரிக்க படைகளை புஷ் பண்ணுறது இந்த வேலைகள்லாம் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிட்டு வராங்க. ஸோ அமெரிக்காவை பொறுத்தளவுக்கு மிடில் ஈஸ்ட்டை விட்டுட்டு அவங்க வித்ட்ரா பண்ணி ஆகணும் ஆப்கானிஸ்தான் ரேஞ்சுக்கு அப்படின்ற குரல் கூட அவங்க நாட்டிலே எட ஆரம்பிக்குது. ஏன்னா இது செகண்ட் வேர்ல்டு வரப்பெல்லாம் வந்து போர்னாலேயே அவங்க எக்கனாமி பூம் ஆச்சுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ இருக்கிற அந்த மக்கள் வந்து இந்த போரை விரும்பலை. எங்கெல்லாம் எல்லா இடத்துலையும் அமெரிக்கன் பீப்புள் போயிட்டு சண்டை போடக்கூடாது அப்படின்ற ரேஞ்சுக்கு மைண்ட் செட்டுக்கு வராங்க. ஸோ அதனால் அவங்களுமே புல் பண்ணிக்கணும் அப்படின்ற ரேஞ்சுக்கு அவங்க வராங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ எப்படி இவங்க நேட்டோ மாதிரி ஒரு ஒரு ப்ரொடெக்ஷனை சவுதிக்கு எப்படி கொடுக்க போகிறாங்க அப்படின்றதையும், ஸோ இப்போ ஈரான் எப்படி அவங்களுடைய சூப்பர் பவராக அங்கே அந்த ஏரியாவில் சூப்பர் பவர் மீனிங் வேர்ல்டுக்கு இல்லை அந்த மிடில் ஈஸ்ட்டில் அவங்க வந்து ஒரு டாப் ஃபோர்ஸாக அவங்க எப்படி பெரிய அளவில் பில்டாகிறாங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும். ஆனால் இதெல்லாம் வந்து தடுக்கிறதுக்கு அட் எனி காஸ்ட் தடுக்கணும் ஈரானை அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேலுமே செயல்படுவாங்க அப்படின்றது தான். ஸோ இப்போ இவங்களுக்குள்ளே வர்ற போர் அப்படின்றது என் கேம் அப்படின்ற மாதிரி தேர்ட் வேர்ல்டு வார்க்கு எல்லா நாட்டையுமே கொண்டு போயிடும் அப்படின்னு சொல்கிறது. இந்தியா மாதிரி நாடுகளுக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய பாதிப்பை இது கொண்டு வரும். ஏன்னா மிடில் ஈஸ்ட்டில் இந்தியாவை செஞ்சவங்க பல லட்சம் பேர் இருக்காங்க. ஸோ அவங்கள இந்தியாவை கொண்டுட்டு வர்றது இல்லைலாம் பெரிய பிரச்சனை, இந்தியாவுமே சந்திக்க நேரிடும் அப்படின்றது தான். சரிங்க, இன்றைக்கி நம்ம சொன்ன தகவல் உங்களுக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம். ஸோ உங்களுக்கும் இதை பற்றி எக்ஸ்ட்ரா தகவல் கமெண்ட்ஸில் ஆட் பண்ணுங்கள். வேறு ஒரு தகவலோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.